நீ சரியான ஆம்பளையா இருந்தா பேசாச்ச ஆம்பளையா இருந்தா வேட்டிக்கிட்ட ஆம்பளையா இருந்தா சூடு சொரண வெக்க மானம் இருந்தா நேர வெளி விட்டு வாக்காள சந்தி திராணி இல்ல தெம்பு இல்ல எதுக்கு சக்தி இல்ல அண்ணா திமுக எதுக்கு சக்தி கிடையாது அவை கூட்டணி கட்சி வேட்பாளரை வெட்டுவதற்கு இன்றைக்கு ஏழை மக்களை அங்காங்கே அழைத்து வந்து 120 இடத்துல கொட்டையை அமைச்சு அமர வச்சிருக்கிறீங்க நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியை பார்த்து நீ வேட்டி கட்டிய ஆணாக இருந்தால் மீசை வைத்த ஆணாக இருந்தால் இதற்கெல்லாம் பதில் சொல் என்று கேட்கிறார் நீங்க எந்த மண்ணில நின்னுகிட்டு இந்த கேள்வி கேக்குறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஆண்மை அழிய வேண்டும் அந்த திமிர் அழிய வேண்டும் என்று சொன்ன பெரியாரின் மண்ணிலே நின்று கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் அடுத்து எங்க அண்ணனை பார்த்து நீ கேட்கிற நீ ஆண்மகனா வேட்டி இருக்கா மீச இருக்கானா எல்லாம் இருக்கு எனக்கு தெரியும் நான் கேக்குறேன் எங்க அண்ணன் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் காலில் விழுந்திருக்கிறார் பதவி வேண்டும் என்பதற்காக கவர்னரை சட்டமன்றத்தில் இருந்து வெளியேற செய்யக்கூடிய அந்த தைரியம் இருந்த தலைவர் தளபதி அவர்கள் யாருக்காகவும் பயந்ததில்லை யாரை கண்டும் மிரண்டதில்லை இங்கே உலகமே பார்த்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி என்று சொல்கிறார்களே அந்த கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய முதல் குரல் தமிழகத்தின் குரல் தளபதி அவர்களுடைய குரல் எதற்கும் அஞ்சியதில்லை பின்வாங்கியதில்லை தன் கொள்கைகளை எதற்காகவும் விட்டு கொடுத்ததில்லை ஆனா ஆண்மகனா வேட்டி இருக்கா சட்டை இருக்கா என்று அடுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பழனிசாமியிடம் கேட்கிறேன் நீங்க கால விழுந்த கதையெல்லாம் அத்தனை பேரும் பார்த்திருக்கோம் இன்னைக்குதான் அம்மையா ஜெயலலிதா இங்க இல்லைங்கிறதுனால தமிழ்நாட்டுல நிற்கும் பொழுது கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி முதுகெலும்ப நிமித்தி பேசுறீங்க பிஜேபி எந்த மசோதாவை கொண்டு வந்தாலும் ஆதரிச்சு ஓட்டு போட்டுருவீங்க அண்ணாவுடைய பேரை உங்க கட்சியுடைய பேர்ல வச்சிட்டு இருக்கீங்க ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பிஜேபி சொன்னா அதையும் தலையாட்டி ஆதரிக்க கூடியவர்கள் நீங்க வந்து தைரியத்தை பத்தி பேசுறீங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை இந்த மண் இனி சுமக்க கூடாது அதனால இந்த தேர்தலோடு இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டி வீட்டுக்கு அனுப்பணும் முதலமைச்சரா வரணும்னு வாக்களிச்சீங்களா மக்கள் வாக்களித்தது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையா இருக்கு அப்புறம் எப்படி இவர் முதலமைச்சர் ஆறு கூவத்தூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப ஃபேமஸ் கூவத்தூர்ல ஒரு ரெசார்ட்ல கூட்டு போய் எல்லா எம்எல்ஏக்களையும் அடைச்சி வச்சு யாரும் தெரியுதா யாரும் தெரியுதா வேட்டி கட்டிய மீச பொறச்ச ஆம்பளை இந்த பெரியார் பிறந்த மண் பெண்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர் பெரியார் அவர் பிறந்த இந்த ஈரோட்டு மண்ல வந்து நீ ஆம்பளையா உனக்கு மீச இருக்கா நீ புடவை கட்டி இருக்கியா வேட்டி கட்டி இருக்கியான்னு ஒரு ஒரு வாரம் சேவ் பண்ணாம இருந்தா எல்லாருக்குமே மீச வரும் கிட்டத்தட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்மை பரிசோதனை செய்ய ஆரம்பிச்சுடுவார் நினைக்கிறேன் இனிமே எல்லாருக்கும்